ஹலோ மோட்டார் சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட MT-15 வெர்ஷன் 3க்கு அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் நிறைய அப்டேட்ஸும் கொடுக்க போகிறாங்க. இந்த லான்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மந்தோட எண்டில் இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்தே கூட வெர்ஷன் 3 வரதுக்கான சான்சஸ், அதாவது பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் அண்ட் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச், என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் வரப்போகுதுன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அண்ட் இந்த அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் MT-15 வெர்ஷன் 3ல கொடுத்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குமா இருக்காதாங்கிறத மட்டும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க. யமஹாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய பைக் MT-15, சேம் R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜினோட பவர், பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி, ரைடிங் எர்கனாமிக்ஸ், டெக்னாலஜி, ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கு. இந்த பைக்கோட வெர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்துக்கு முன்னாடி இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. பட் நிறைய பேர் எதிர்பார்த்த அப்டேட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கல. ஸோ ஏதோ ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்தாங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான அப்டேட் தான். பட் இது எல்லாரும் வந்து எதிர்பார்க்கல. MT-15ல உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் வெர்ஷன் தான் வருங்கிறத வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அது லான்ச் பண்ணாததுனால தான் ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வெர்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா நிறையா அப்டேட்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ BS7 ஆம்ஸ் படி தான் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் லான்ச் ஆகிற கடைசி MT-15 அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ MT-15 வெர்ஷன் 2ல டியூவல் சேனல் ABS கிடையாது. அந்த வெர்ஷன் அப்படியே தான் இருக்க போகுது, டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. இன்னொரு ஒரு வேரியண்ட்டாக தான் வெர்ஷன் 3 வந்து கொண்டு வர போகிறாங்க. மார்க்கெட்டில் 2 MT-15 வேரியண்ட் வந்து இருக்க போகுது. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்கிறது அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கக்கூடிய வெர்ஷன் 3 வேரியண்ட். ஸோ இந்த வெர்ஷன் 3ல இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுக்க போகிறாங்க, ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் நம்ம எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போவே கிட்டத்தட்ட 170,000 பக்கம் எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு அப்கமிங்கில் வரப்போகிற பைக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆன்ரோட் ப்ரைஸே நமக்கு 2 லட்சரூபாக்கும் மேலே, அதாவது இப்போவே 2 லட்சரூபா ஆன்ரோட் ப்ரைஸ் வந்துருச்சு. 2,08,000 ரூபாயிலிருந்து 2,12,000 ரூபா வரைக்கும் இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 2.5 லட்சரூபா கொடுத்து இந்த MT-15 வாங்குற அளவுக்கு இந்த பைக் ஒர்த்தா இல்லை ஒர்த் இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2.5 லட்சரூபா இவங்க கொடுக்கும்போது என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த MT-15 வெர்ஷன் 3 மாடலில் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டான சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ MT-15 மாடலுக்கு அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பர் பைக்ஸ் MT-09, MT-7 இந்த மாதிரி பைக்ஸுக்கு கொடுக்கும்போது அந்த பைக்கோட அப்பியரன்ஸு ரொம்ப பல்கியரான அப்பியரன்ஸாக இருக்கும். ஸோ அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். பட் ஒரு என்ட்ரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் கொடுக்கறதுக்கு அந்த பைக்கோட அப்பியரன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக காட்டும். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு டிசைன் வைஸ் நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியல, பட் கொடுக்குறாங்க. ரெண்டாவது அப்டேட் TFT கலர்டு டிஸ்பிளே, டெஃபினட்டாக TFT கலர்டு டிஸ்பிளே வெர்ஷன் 3ல வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த TFT கலர்டு டிஸ்பிளே பார்க்குறதுக்கு நல்லா வைப்ரண்ட்டாகவும் இருக்கும், நல்லா அந்த லெட்டர்ஸ் எல்லாமே உங்களால் வந்து ஈஸியாக வந்து ரீட் பண்ண முடியும், ஒரு பெஸ்ட்டான கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது அப்டேட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டியூவல் சேனல் ஏபிஎஸ் வரப்போகுது. ஸோ இந்த டியூவல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஏன்னா 18.4 ஹார்ஸ் பவரும் 14.1 நியூட்டன் ஆஃப் டார்க்கும் இந்த பைக்கோட இன்ஜினால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஹையர் எண்டில் நீங்கள் ஒரு டாப் எண்டில் ரைட் பண்ணும்போது இந்த பைக்கோட இன்ஜின் கெப்பாசிட்டி என்னங்கிறத, அந்த ரா பார் என்னங்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படி போகும்போது அக்ரஸிவாக நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் என்றைக்குமே யூஸ் ஆகாதுன்னு அதுதான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லி. ஸோ டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லையும் அட்லீஸ்ட் உங்களுடைய அந்த ஒரு விஷயத்தையாவது உங்களால் காப்பாற்ற முடியும். பட் நீங்கள் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ல அக்ரெசிவாக பிரேக் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேட் வித்திங் நடந்தே ஆகும். ஸோ அதனால் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்கக்கூடிய பைக்ஸில் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம்னு தோணுது. ஸோ எப்போ ரைட் பண்ணாலும் சரி, என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் ரைட் பண்ணாலும் அந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்கக்கூடிய பைக்ஸில் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக வந்து ரைட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக டியூவல் சேனல் ஏபிஎஸ் வெர்ஷன் வரப்போகுது. ஸோ டியூவல் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கும்போது நம்ம அழுத்துற இடத்துல, பிரேக்கை நீங்கள் புஷ் பண்ணுற இடத்துல பைக் வந்து இன்ஜின் பார் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து லாஸ் பண்ணும், நீங்க வந்து ஒரு கிரிப் வந்து உங்களுக்கு கிடைக்கும், நீங்க பைக்கை ஸ்டாப் பண்ணலாம். அடுத்த அப்டேட்னு பார்த்தீங்கன்னா மோனோக்ரோம் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்க போறாங்க.
டெஃபினட்டாக மோனோக்ரோம் வந்துச்சுன்னா பைக்கோட அந்த ஒரு பிரைட்னஸ் அந்த பைக்கோட அந்த விசிபிலிட்டி அந்த ஹெட்லாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்க போகுது, இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இவ்வளோ அப்டேட்ஸ் கொடுக்குறாங்களே எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 215,000 பக்கம் வந்துடும். ஸோ ரெண்டு வேரியன்ட், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் வெர்ஷன் அப்படிங்கிற ரெண்டு வேரியன்ட் வந்து வரப்போகுது. ஸோ இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா ஜான்வரியிலே கூட லான்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.